ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெலிஷியஸ் கறி வேல்டு இன்றைக்கு நாம ஒரு பூரண கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியாக வந்து செய்து கொடுக்கலாம் வாங்க இந்த பூரண கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்துக்கலாம் இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவு எது வேணாலும் எடுத்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மாவு மெஷர் பண்ண கப்புலே ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இதில் சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கிற தண்ணி தான் இதில் சேர்க்கணும் ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இது கொஞ்சம் சூடாகட்டும் அப்புறமா இன்னொரு மிக்ஸிங் பவுலில் அளவுக்கு பவுடர் பண்ண பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு அளவுக்கு துருணா தேங்காய் அளவுக்கு பவுடர் பண்ண நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இது கூடவே கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் கெட்டியான வெள்ளம் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் வந்து அதை ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க நான் அப்படியே டைரெக்டாக சேர்த்தனால இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுருக்குறேன் அப்புறமா இந்த அரிசி மாவு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடில் இருக்கிறப்பவே வந்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா சூடாடுறது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் இது சப்பாத்திக்கு மாவு பசைகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு அப்புறமா கையில் எண்ணெய் தடவிட்டு ஒரு சின்ன பால் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்து நல்லா வந்து இதை உருட்டி எடுத்துடலாம் நல்லா அழுத்தி உருட்டி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு நம்மளோட விரலாலே இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தி ஒரு கிண்ணம் ஷேப்பில் வந்து இதை விரித்து எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பவுல் ஷேப்பில் விரித்து எடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை இதில் வச்சிடலாம் வச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துடலாம் விரிசல் எதுவும் இல்லாத மாதிரி இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இது மறுபடியும் வந்து பால் ஷேப்லேயே வந்து இதை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப அழுத்தி வந்து உருட்ட வேண்டாம் இந்த மாதிரி வந்து லைட்டாக நம்ம நம்மளோட விரலாலே அழுத்தி இதை உருட்டி எடுத்துக்கலாம் இது போலவே மீதாக இருக்கிற எல்லாமே நம்ம செய்து எடுத்துடலாம் எடுத்துட்டு அப்புறமா ஒரு ஸ்டீமரில் தண்ணி நல்லா கொதிக்க அப்புறமா இது மேலவே ஒரு துணி வச்சுட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டை எல்லாம் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான சூட்டில் வேக வச்சு எடுத்துடலாம் ஸ்டீமருக்கு பதிலாக இட்லி பாத்திரத்துலேயும் நம்ம கொழுக்கட்டை வச்சு வேக வச்சு எடுக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா கொழுக்கட்டை நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இதில் வந்து பொட்டுக்கடலாம் நம்ம ஸ்டஃபிங்க்கு சேர்த்துருக்கோம் இதுக்கு பதிலாக எள்ளு வறுத்து சேர்த்துக்கலாம் அப்புறமா கடலை பருப்பு வேக வச்சு அது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்